நண்பர்கள் மனமார்ந்த வணக்கம் இனி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் பதினெட்டு வயசு முடிஞ்சவங்க எல்லாருமே வந்து ஓட்டு போட தகுதி உடையவர்கள் ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஓட்டர் லிஸ்ட்லேயே நம்ம பேர் வராமல் கடைசி நேரத்தில் வந்து ஓட்டு போட முடியாமல் சூழ்நிலை ஆயிரும் இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட லிஸ்ட்டு நம்மளோட நேம் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதோட நம்ம எங்கே எந்த இடத்துல போய் எந்த வாக்குச்சாவடியில் போய் ஓட்டு போடணுங்க போடணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட மொபைல் ஃபோனில் நம்ம இது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது எப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடுக்குள்ள போகலாம் நம்ம சேனல் எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நியூ சப்ஸ்கிரைப் ஆயிருந்தீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி போடக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே சர்ச் பாரில் நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள் என்விஎஸ்பி டாட் இன் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு கோ கொடுங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதுதான் நேஷ்னல் வாட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படிங்கிற பேஜ் நம்மளோட எலெக்ஷன் கண்ட்ரோலில் அவங்க அஃபீஷியலாக வச்சுருக்கிற பேஜ் இந்த பேஜில் கீழே போனீங்கன்னா சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் வந்து உங்களோட நேம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட நேம் நான் கொடுக்குறேன் ஜென் நேம் கொடுத்தாச்சு அப்புறமா கீழே வந்து ஃபாதர்ஸ் நேம் கேட்கும் ஃபாதர்ஸ் நேம் நீங்கள் கொடுங்க ஃபாதர்ஸ் நேம் கொடுத்தாச்சு அப்புறமா ஏஜ் கேட்கும் மேக்ஸிமம் இதை வந்து ஏஜை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு டேட் ஆஃப் பர்த்தை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக வருது டேட் ஆஃப் பர்த்து வந்து உங்களோட இயர் மந்த் எல்லாமே கிளியராக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஜெண்டர் ஜெண்டர் வந்து மேல் இல்லைன்னா ஃபீமேல் எதுவாக இருந்துக்கோ அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து கீழே வந்து ஸ்டேட்டு ஸ்டேட் வந்து இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு கொடுக்கலாம் தமிழ்நாடு கொடுத்துட்டேன் அப்புறமா கீழே வந்து டிஸ்ட்ரிக்ட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக் ஏதோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுறது அப்புறமா அசம்பி கேட்கும் செலக்ட் ஏசி அப்படின்னு கேட்கும் நீங்கள் எந்த தொகுதி அப்படிங்கிறத வந்து இதில் செலக்ட் பண்ணணும் அப்படி உங்களுக்கு தொகுதி எந்த தொகுதினு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது எதுவுமே செலக்ட் பண்ணா விட்டுருங்க அடுத்து கீழே வாங்க கீழே இந்த கேப்ச்சா கூட கரெக்டாக என்ட்ரி போணுங்க எண்ட்ரி பண்ணுங்கள் கரெக்டாக கேபிட்டல் லெட்டர்லேருந்துனா கேப்டல் லெட்டர் கொடுங்க ஸ்மால் லெட்டர் இருந்தனா கரெக்டாக ஸ்மால் லெட்டர் கொடுங்க இதில் எந்த சே மிஸ்டேக்கம் பண்ணாதீங்க மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ராங் கேப்சா அப்படின்னு எரர் வந்துடும் இப்போ அதை கேப்ச்சாவை நான் கரெக்டாக கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ சர்ச் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம் இப்போ சர்ச் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுன்னா இப்போ கீழே வருது பாருங்கள் ஃபவுண்டு நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டு ஒன் அப்படின்றது இந்த டீட்டெயில்ஸில் ஒரு ஃப ஒரு நம்பரோட பேர் இருக்குது அப்படின்ட்டு வருது இது என்னோடய நேம் தான் வியூ டீ வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்குறத நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டீங்கன்னா டோட்டல் டீட்டெயில்ஸ் நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே பார்க்கலாம் இப்போ என்னோட தொகுதி குலைச்சல் டூ த்ரீ ஒன் அந்த குலைச்சல் தொகுதியோட நம்பரு சீரியல் நம்பரு அப்புறமா நேம் என்னோடய நேம் வருது ஜெண்டர் அப்புறமா என்னோட ஓட்டர் ஐடி நம்பர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லோரும் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க ஓட்டர் ஐடி நேம் ஓட்டர் ஐடி நம்பர் வந்துடும் அப்புறமா ஃபாதர்ஸ் நேம் அப்புறமா போலிங் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள் இந்த போலிங் ஸ்டேஷன் தான் நான் வந்து ஓட்டுப்படக்கூடிய இடம் இது வந்து என் பக்கத்தில் இருக்கிற என் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலோட நேமு இந்த ஸ்கூலில் வந்து எந்த பில்டிங்கில் எத்தனாவது ரூம் நம்பர் இது வரைக்கும் போட்டிருக்காங்க எல்லா டீட்டெயிலாக இப்போவே அப்டேட் பண்ணிட்டாங்க அடுத்து கீழே வந்தீங்கன்னா போலிங் டேட்டு கரண்ட்லி நோ எலெக்ஷன் ஷெடியூல்டு இப்போ வந்து இப்போதைக்கு கரண்ட்லேயே வந்து எந்த எலெக்ஷனும் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு போட்டிருக்காங்க நமக்கு வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இதுலேயே அப்டேட் பண்ணிடுவாங்க இதுதான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் பார்த்துக்கிட முடியும் மேலேருந்து ஒவ்வொன் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் செக் செக் பண்ணலாம் இப்படி செக் பண்ணி இதில் உங்களோட நேம் வந்து வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓட்டு போடுறது இந்த வாட்டி ரொம்ப கஷ்டம்தான் ஏன் இப்போ வந்து கடைசியாக ரெண்டு டேட்டில் வந்து ஐடி வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் அப்புறம் அப்டேட் பண்ணுறதுக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க அதில் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வந்து ஆட் ஆகிரும் இதில் இப்போ ஆட் ஆகலைனாலும் இனி எலெக்ஷன் டேட் அறிவித்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒன் டைம் கூட செக் பண்ணி பார்க்கலாம் அப்போது மேக்ஸிமம் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுவன்றமே மாட்டு அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து நம்ம சேனலில் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி வாங்க தேங்க்யூ